இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் 2020 மேட்ச் நம்பர் 6 கிங்ஸ் 11 பஞ்சாப் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சோட ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் பேசஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர், ஸோ மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்லேருந்து கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அந்த ரெண்டு மேட்ச்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். அந்த பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த துபாயை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும், பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டோர்னமெண்ட்ன்றதுனால அந்த கிராஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால கண்டிப்பாகவே இனிஷியலாக பேசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேசஸ்க்கு அதனால தான் ஹெல்ப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதனால பெரிய அளவில் ஹெல்ப் கிடையாது. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது. ஸோ அந்த ஹார்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ்க்கு இருக்கும். எல்லா ஹார்ட் ட்ராக்லுமே அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணும். பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ட்ராக்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா ட்ராக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ட்ராக் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் அண்ட் போன்ஸ் இருக்கும். அது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மனும் ஷைன் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் நடந்தது. ஸோ அந்த மேட்சில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரிட்டர்னுமே கிடையாது. பட் சீமர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டூ லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ அந்த பேஸ் அண்ட் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதுவும் மெயினாக ஷமியை பொறுத்த வரைக்கும் அந்த சீம் பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால, ஸோ அவரோட பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கேரி ஆச்சு கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச் இங்கே வந்து ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஹார்டாக தான் இருந்தது. ஸோ பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருந்தாங்க. ஸோ சஹல்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லாவே டர்ன் ஆச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா விஜய் சங்கர் அவுட் ஆன பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுளி, ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய் உள்ளே போச்சு. ஸோ அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் போக போக கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதனால தான் இந்த நியூட்ரல்ன்ற ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பேட்ஸ்மேன் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா பேசஸ் நல்ல லைன் எடுத்து போட்டாங்கன்னா ரொம்பவே குயிக்காக டாப் ஆர்டரில் விக்கெட் எடுக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நியூ பாலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக போல் பண்ணுற டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டியூ இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போல் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போக ட்ராக் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாகவே இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட்னு எடுத்தோம்னா ஸோ கண்டிப்பாக மழைலாம் இல்லை, மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடக்கும். பட் இருந்தாலும் அந்த டியூ ஃபேக்டர்ன்றது இருக்கிறதுக்குன ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து கிங்ஸ் 11 பஞ்சாபோட ப்ராபபிள் பிளேயிங் நவுன் பார்ப்போம். லோகேஷ் ராகுல், மயங்க் அகர்வால், கருண் நாயர், நிக்கலஸ் பூரன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வந்து போன மேட்சை பொறுத்த வரைக்குமே நிக்கலஸ் பூரன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருப்பார். ஸோ அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்ணலை. ஸோ ராகுல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாருன்னுக்குள்ள, ஸோ மேபி நிக்கலஸ் பூரனுக்கு பதிலாக ஒரு கிறிஸ் கெயில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்குமான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பினாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ மயங்க அகர்வாலை தவிர்த்து மற்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேட்டிங் ஆகல. ஸோ மேபி கிறிஸ் கெயிலை ட்ரை பண்ணுறதுக்குமான ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்குது. அப்படி கிறிஸ் கெயில் மேபி வந்துட்டார்னா உள்ளார, ஸோ கிறிஸ் கெயிலும் ராகுலும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மயங்க அகர்வாலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் ஆடுவார். ஸோ இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், சர்ஃப்ராஸ் கான், கிருஷ்ணப்பா கௌதம், ஜார்டன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்டல், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முஜிப் வந்து உள்ளே இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ சகலுக்கு இந்த ட்ராக்கில் கொஞ்சம் டேர்ன் கிடச்சிது அந்த செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்குமே. ஸோ அது காரணமாக மேபி வந்து பார்த்தீங்கன்னா முஜிப் இந்த ட்ராக்கில் விளாட்றதுக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே நடக்கக்கூடிய மூணாவது மேட்ச், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஃப்ரெஷ் ட்ராக் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும். அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா முஜிப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருப்பார். ஒரு விக்கெட் டேக்கர் போலர், அதுவும் இனிஷியலாக பவர் பிளேயர் போடக்குள்ள கண்டிப்பாக ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய போலர். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் மேட்ச் அவரை பெஞ்ச் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவர் இந்த மேட்ச் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜார்டன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்ரல் உள்ள வரத்துக்குன்னான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. யாராவது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. அடுத்து முகமது ஷமி, பிஷ்னாய். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். தேவ்தட் பரிக்கல், ஆரன் ஃபின்ச், விராட் கோலி, டிவிலியர்ஸ், ஜோஷ் ஃபிலிப்பி, சிவம் தூபே, வாஷிங்டன் சுந்தர், உமேஷ் யாதவ், யஸ்வந்தர் சஹல், செய்னி, டேல் ஸ்டெயின். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ஸோட
ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட 24 வாட்டி ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 12, ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 12. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் கான்ட்ரிபியூஷன் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 160, ஆவரேஜ் செகண்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 156. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஏபி டிவில்லியர்ஸ், விராட் கோலி, கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், ஆரன் ஃபின்ச். அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். கிளென் மேக்ஸ்வெல், படிக்கல். அடுத்து ஹவுஸ் அட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேட்சுக்கு உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் கேஎல் ராகுல். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், மயங்க் அகர்வால், படிக்கல். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல், ஷிவம் தூபே. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா முகமது ஷமி, சஹல், காட்ரல், சைனி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஎல் ராகுல கேப்டனாகவும் விராட் கோலியை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு என்னுடைய ஹவிசாட்டோட ட்ரீம் டீம். ஸோ ட்ரீம் லெவல் வரை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியரான ஒரு ஆப் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காண்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்வேன். ஸோ இந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் ஒன் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃபால்ட்டான ஆப்ஷன் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் இங்கே வந்து ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நிக்கலஸ் புரான், ஜோஷ் ஃபிலிப். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே நீங்கள் கேஎல் ராகுல் கூட சேர்ந்து எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி வந்து ஜோஷ் ஃபிலிப்பை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமையான ஒரு பேட்ஸ்மேன். பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப் ஃபோரில் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். பட் இங்கே வந்து ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணுறாருனாக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காரு. ஸோ அவரை நீங்கள் யூஸ் பண்ணுறதா நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிக்கலஸ் புரானா எடுக்கலாமா வேணாமா, ஸோ அப்படின்ற ஒரு டவுட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படி இருக்கக்குள்ள நிக்கலஸ் புரான் வந்து எடுக்கலாமா வேணாமா என்னக்குள்ள, ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து இந்த மேட்ச் விளையாடுவாரா என்ன அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி அவர் வந்து இந்த மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னுக்குள்ள அவர் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். பட் இருந்தாலும் அவரோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபோரில் விளையாடுவார் அவர் ப்ளே பண்ணாரா அப்படின்னுக்குள்ள நீங்கள் தாராளமாக அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் ரீசென்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகலாக இருக்குது. மேபி அவர் விளையாண்டாருன்னா மோஸ்ட்லி டாப் ஃபோரில் விளையாடுவார். ஸோ அந்த ஒரு ரீசன்காகவே நீங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கில் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலாம். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், படிக்கல், மயங்க் அகர்வால். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷிவம் தூபே, கிளென் மேக்ஸ்வெல். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சஹல், சைனி, காட்ரல், முகமது ஷமி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஎல் ராகுல கேப்டனாகவும் விராட் கோலியை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்க்குறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிக பிக்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், ஸோ ஒரு மூணு பேரை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது ஷார்ட் லீக் சைடு. அதான் நான் சொல்கிறது ஒரு ஹெட் டு ஹெட், ஒரு 3-1, இல்லை ஒரு 10 or 5. ஸோ இந்த மாதிரியான ஒரு காண்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், விராட் கோலி அண்ட் ஏபி டிவில்லியர்ஸ். ஸோ இவங்க மூணு பேரை சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதில் டாப் மோஸ்ட் பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், விராட் கோலி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்க்கல கிட்ட கிட்ட தான் இருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யார் போடுறீங்க கேப்டனா, ஸோ அப்படின்றதா மேபி உங்களோட கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேபி ஒரு ஹெட் டு ஹெட் விளாட்றீங்கன்னாக்குள்ள சேம் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டுனாங்கன்னா ஸோ உங்களோட சப்ளைஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனோட இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் லீக், அதாவது மெயினாக வந்து சொல்கிறது வந்து ஹெட் டு ஹெட் 3-1. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்ளைஸில் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஎல் ராகுல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு ரீசனுமே சொல்ல தேவை. ஏன்னா ஏன் வந்து இவங்க மூணு பேரில் வந்து யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்தாலுமே ரீசன்றது தேவை. மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு என்ன டவுட் வரும்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட மோதக்குள்ளே நீங்கள் விராட் கோலியை ஒரு டீமில் ப்ரிஃபரே பண்ணல, இப்போ வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதுவும் மெயினாக சந்தீப் சர்மா, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராஷித் கான். ஸோ ரெண்டு பேர்கிட்டையும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓவராக கிரெடிட்ஸ் இஷ்யூவும் வந்தது. ஸோ இந்த கேம்லேயும் கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ரொம்பவே ஹெவியாக இருந்ததுன்றதுனால வேறு வழி இல்லாமல் தான் விராட் கோலி தூக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபின்ச்சை வெளியே வச்சுட்டு, ஸோ விராட் கோலி சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸும் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி டிவிலியர்ஸை நிறைய பேர் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு கேப்டனாக வைஸ் கேப்டன்.
ஏன்னா அவர் போன மேட்ச் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்றத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஒரு டொமஸ்டிக் மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிவிலியர்ஸ் 29-30 பால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60+ ரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. செம்ம ஃபார்மில் இருக்காரு. மறுபடியும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் வந்து ஏபி டிவிலியர்ஸ்க்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மென்டாலிட்டி சும்மா தோணுச்சு, ஸோ விராட் கோலிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. மற்றபடி எதுவுமே இல்லை, நீங்கள் இந்த டீமுக்கு நீங்கள் உங்கள் மூணு பேரில் யாராக வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் காம்போவில் நீங்கள் தாராளமாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி உங்கள் மூணு பேருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்திருக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிரிஸ் இஷ்யூ இந்த மேட்ச்லையும் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுலிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சஹல் ஷமி, ஸோ இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் விட்டுட்டு ஷார்ட் லெக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா போவாதீங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கர்ஸ், அவங்க ரெண்டு பேருக்குமே 99 கிரெடிட்ஸ் இருக்கிறதுனால, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்க தான் செய்யும். நானே வந்து எப்படியாவது வந்து இந்த இதில் வந்து ஃபின்ச்சை நுழைச்சிடணும் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன், பட் இருந்தாலும் என்னால் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடியல. மேபி மேக்ஸோட எடுத்துகிட்டு நான் வந்து ஃபின்ச்சை போட்டால் மட்டும்தான் உண்டு, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம் டூவில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் டீம் டூ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டோவில் என்னுடைய டீம் ஒன். நான் மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா சஹல் ஷமி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாங்க இல்லை, ஸோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீமுக்குள்ளவே இங்கே நீங்கள் ஷார்ட் லீக் ப்ளே பண்ணுறதா இருந்தால், ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவுலர் அந்தந்த டீம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டோவில் என்னுடைய டீம் ஒன். அடுத்த டீம் டூ பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் கேஎல் ராகுல். அடுத்த பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், ஆரன் ஃபின்ச், படிக்கல், மயங்க் அகர்வால். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிருஷ்ணா பாகவதம். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா யஸ்வந்தர் சஹல், நவதீப் சைனி, பிஷ்னோய், முகமது ஷமி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாகவும் கேஎல் ராகுலை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்டன் சாய்ஸாக தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்னு சொல்ல முடியாது, சேஃபான சாய்ஸ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியலாம். ஸோ டீம் ஒன்று கம்பேர் பண்ணக்குள்ள அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மேக்ஸ்வெல் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச்சை கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து பெரிய அளவில் சொல்ல வரும்ல, ஸோ ஆரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸில் அவர் சரியான ஃபார்மில் இருக்காது, நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த லாக்டவுன்ஸுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட்லேருந்து நல்லாவே வந்து ரன்ஸ் வந்தது. ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் வந்து போன மேட்சுக்கே கிட்டத்தட்ட ஆரன் ஃபின்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் கேப்டனாக வச்சிருந்தேன், பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச் மேலே தான் ஒரு கேம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பெரிய அளவில் எந்த ரீசனுமே எனக்கு சொல்ல விரும்பலை. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், ஃபார்மில் இருக்கக்குள்ள அந்த பிளேயருக்கு ரீசனே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சில பவுன்சி ட்ராக் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது. ஸோ அவர் ஒரு ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னக்குள்ள மேபி அந்த பவுன்ஸரை டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது அந்த கட்டன் புல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் வந்து ஆரன் ஃபின்ச். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச் வந்து கேப்டனாக வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி ராகுல், டிவிலியர்ஸ், கோலி மூணு பேர் மேலே தான் ஐசைட் வந்து ஹெவியாகவே இருக்கும். பட் ஆரன் ஃபின்ச்சை நிறைய பேர் டீம்லேயே முதல் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தடவாங்க. அதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட்ஸ் இஷ்யூ தான் சொல்லுவேன். நானே இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸோவில் வெளியே எடுத்து வச்சிருந்தேன், அவருக்கு பதிலாக தான் ஆரன் ஃபின்ச்சை உள்ளே எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஆரன் ஃபின்ச்சை வச்சு கேப்டனாக வச்சு எடுக்கணும். ஸோ அப்படின்றதுக்காக தான் இந்த டீமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். ஆரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ்லாம் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச்சை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஒரு டவுட் வரும்னா இந்த டீம் வந்து கிராண்ட் லீக் போடலாமல் ஷார்ட் லீக்கில் போடலாமான்னு கேட்கலாம். ஸோ நான் வந்து கிராண்ட் லீக் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஷார்ட் லீக்கும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் இருந்தாலும் நீங்கள் அமௌண்ட் என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் லீக் இந்த டீம் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் இந்த டீம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதில் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா நான் வந்து மேக்ஸ்வெல் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. மேபி ஒரு கோலியோ டிவிலியர்ஸோ இல்லை மயங்க அகர்வாலையோ வெளியெடுத்து வச்சுட்டு வேணால் என்னால் மேக்ஸ்வெல் வந்து எடுக்க முடியும். ஸோ மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்குமே யூஏயில் பெட்டரான ஒரு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு இந்த மூணு கிரவுண்ட்லையுமே. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த டைமும் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். போன மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அவர் வந்த டைமுக்கு, பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனார். ஸோ நீங்கள் இன்னொரு டீம் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் எதுக்கும் மேக்ஸ்வெல் கேப்டனாக வச்சு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் ரோலில் என்னுடைய டீம் டூ. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமையும் ஓகேனா மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸ் அண்ட் பிளேஸ் டீடெயில்ஸை வச்சு நீங்களே ஓன டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தராடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதே தான் என்னோட டெலகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தராடம் இந்த மாதிரி கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்படி தான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிங்கன்னா சஜஷனில் காமிக்காது. ஸோ கேப்ஸை சுந்தராடம்னு டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ சஜஷனில் இந்த என்னோட சேனல் காமிக்கும், அதில் கிளிக் பண்ணி டெலகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸான அப்டேட்ஸ் கண்டிப்பாக இருந்தால் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.